உலகின் மிகவும் ஆபத்தான வேலைகள். சல்பர் சுரங்க தொழில். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா தீவில் ஆயிரக்கணக்கான எரிமலைகள் உள்ளன. இங்கு புகை சூழ்ந்த எரிமலைக்கு மத்தியில் சல்பரை வெட்டி எடுக்கும் ஆபத்தான வேலையில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். சல்பர் தீப்பெட்டி, வெடிமருந்து தொழிற்சாலை முதல் சலவைத்தூள், காகிதம் மற்றும் பேட்டரிகள் என பல தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக சர்க்கரையை வெள்ளை சர்க்கரையாக மாற்ற இது பயன்படுத்தப்படுகிறது. ஈஜன் எரிமலையை ஒட்டிய பள்ளத்தாக்கில் ஒப்பந்த அடிப்படையில் சல்பர் சேகரிக்கும் வேலை செய்யும் பலரும் 50 ஆண்டுகள் கூட உயிர் வாழ்வது இல்லை. ஒவ்வொருவரும் 2 முறை 90 கிலோ வரையிலான சல்பரை முதுகில் சுமந்து கரடுமுரடான மலைப்பாதையில் செல்கின்றனர். அங்கு சாதாரணமாக 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் சல்பர் பேட்டரி ஆசிட் போன்று ஆபத்தான ஒன்று. பல்லில் பட்டுவிட்டால் பல் போய்விடும், வயிற்றுக்குள் சென்றுவிட்டால் உயிரே போய்விடும். அங்குள்ள புகை அதைவிட நச்சுத்தன்மை மிக்கது. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர்களுக்கு நாளொன்றுக்கு சராசரியாக $17 தான் வருமானமாக கிடைக்கிறது. இந்திய ரூபாயில் 1387 ரூபாய். பாலைவன உப்பு விவசாயம். உலகளவில் அதிகளவில் உப்பு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது. அதிலும் 1/3 உப்பு குஜராத்தின் பாலைவன தேசமான கட்ச் வளைகுடாவில் இருந்து உற்பத்தியாகிறது. உப்பு நீர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து சோலார் பம்பு மோட்டார் மூலம் உப்பு மிகுந்த நீர் வாரி இறைக்கப்படுகிறது. பின்னர் களிமண் பாத்தி கட்டி உலோக சீட்டு விரிக்கப்பட்டு சில மாதங்கள் வரை வெயிலில் தண்ணீர் ஆவியான பின்பு உப்பு கட்டிகள் தங்கிவிடும். உப்பளத்தில் தினமும் காலை அவற்றை உடைத்து விடுவர். இங்கு வேலை செய்வோரின் சராசரி ஆயுள் 60 வயதாக உள்ளது. காலில் ஏற்படும் தொற்று விரைவில் ஆறாது. மேலும் போதிய மருத்துவ வசதிகள் கிடைக்காத நிலையில் காலை அகற்றும் சூழல் வரை கொண்டு போகும். பல மாத உழைப்பிற்கு உப்பு விவசாயிகளுக்கு கிடைப்பது மொத்தமே $2000 அமெரிக்க தான். குடும்பத்தினருக்கு ₹900 நாளொன்றுக்கு சம்பளமாக கிடைக்கிறது. மேலும் சந்தையில் உப்பின் விலையை வியாபாரிகள் தான் தீர்மானிப்பர். அசாய்ப்பனை விவசாயிகள். பெரும்பாலான அசாய்ப்பழங்கள் அமேசான் காடுகளில் இருந்து கிடைக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளில் உள்ள விவசாயிகள் 50 அடி உயரமுள்ள ஆபத்தான அசாய் பனை மரத்தில் ஏறி இவற்றை சேகரிக்கின்றனர். எளிதில் முறிந்து விழக்கூடிய மரத்தில் கொத்தாக பறிக்க மரம் ஏறுகின்றனர். அமெரிக்காவில் சூப்பர் புட் என்றழைக்கப்படும் அசாய் பழங்கள் 1 கப் ஒன்றுக்கு $15 வரை விற்கப்படுகிறது. பிரேசிலில் பெலிம் பகுதியில் 90% அசாய் பழங்கள் கிடைக்கிறது. இலைகளால் ஆன ஒற்றை வளையத்தை கால்களில் கட்டிக்கொண்டு மரம் ஏறுகின்றனர். சில நேரங்களில் பாதி மரம் ஏறும்போது முறிந்துவிடும். ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்தில் உள்ள பழங்களை பறிக்கின்றனர். விரைவில் கெட்டுவிடும் பழம் என்பதால் பறித்தவுடன் சந்தைக்கு சென்று விற்க வேண்டும். எனவே நள்ளிரவும் சந்தையில் விற்பனை நடக்கிறது. 450 கிராம் எடை கொண்ட பதப்படுத்தப்பட்ட அசாய் பழக்குள் அமெரிக்காவில் சராசரியாக $7 மேல் விற்பனையாகிறது. சுண்ணாம்பு கல்குவாரி தொழில். எகிப்தின் அல்மினியா என்னுமிடத்தில் வெள்ளை கல்குவாரி எனப்படும் சுண்ணாம்பு குவாரிகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து பணியாற்றுகின்றனர். இவை கொண்டுதான் வரலாற்றில் அடையாளமான எகிப்து பிரமிடுகள் கட்டப்பட்டுள்ளன. மிகவும் தூசிப்படலம் மிக்க கற்களை எடை அதிகமுள்ள கூர்மிக்க இயந்திரத்தை கொண்டு வெட்டி எடுப்பது ஆபத்தான வேலையாகும். வெள்ளை தூசிப்படலத்தின் மத்தியில் தவறுதலாக இயந்திரத்தில் கைப்பட்டுவிட்டால் வெட்டி வீசிவிடும் ஆபத்து உள்ளது. பெரும்பாலானோர் வீட்டில் தயாரான பாதுகாப்பு கவசங்களுடன் பணிபுரிகின்றனர். இயந்திரம் ரிப்பேர் ஆனால் சரி செய்வதும் வெட்டி எடுக்கும் பிளேடுகளை கூராக்கி தருவது மட்டுமே நிறுவனங்கள் செய்கின்றனவாம். சிலிக்கா தூசியை சுவாசித்தால் நுரையீரலில் பைப்ரோசிஸ் ஏற்படும். கோடை காலங்கள் மிகவும் ஆபத்தான காலம். சுவாசிக்கக்கூட முடியாது. ஏராளமான பாதிப்புகள் இருந்தாலும் பாதிக்கப்படுவோர் குறித்து உரிய புள்ளி விவரம் இல்லை. அதிகபட்சமாக இங்கு பணிபுரிவோர் ஆயுள் சராசரி 45 வயதை தாண்டுவதில்லை. பறவை கூடு சேகரிப்பாளர். பிலிப்பைன்ஸின் பூசியாடர் என்றழைக்கப்படும் சுவிஃப்ட்லெட் பறவை கூடு சேகரிப்பாளர்கள் செங்குத்தான ஆபத்தான மலைப்பகுதியில் 100 அடிக்கு மேல் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி அவற்றை சேகரித்து திரும்புகின்றனர். 7000 குட்டி தீவுகள் கொண்ட நாடான பிலிப்பைன்ஸில் நபாட் ஒரு தீவு ஆகும்.
படகு மூலம் மட்டுமே செல்லக்கூடிய அந்த தீவில் கரடு முரடான பாறைகளில் வெறும் கால்களில் மூங்கில்களை இணைத்து கட்டி ஏணிகளாக மாற்றி மலையேறுகின்றனர். குழுவாக மலையேறும் போது ஒருவர் தவறு செய்தாலும் செங்குத்து பாறையில் விழும் அபாயம் அதிகம். உறுதியாக கிடைக்குமா என தெரியாது என்றாலும் நண்டு போல பாறைகளை பிடித்து கொண்டு மேலேறுவர். ஒரு சில கூடுகளில் இரண்டு பறவைகள் இருக்கும். உள்ளூர்வாசிகள் பறவை கூட்டினை குறிப்பிட்ட விலைக்கு பெற்று அவற்றை உலகம் முழுவதும் அனுப்புகின்றனர். பறவையின் உமிழ் நீரால் உருவாக்கப்படும் அரிதான கூடு பறவை கூடு சூப் தயாரிப்பதில் முக்கிய மூலப்பொருளாக விளங்குகிறது. மருத்துவ குணக்கட்ட இதனை உண்டால் நலம் பெறலாம் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சீனாவில் இது மிகவும் பிரபலமான உணவாகும். ஒரு கப் சூப் $100 வரை விற்கப்படும். இதனை பணக்காரர்களின் சூப் எனவும் கூறுகின்றனர்.